சௌச்சௌ கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஒரு கட் பண்ண சௌச்சௌ, அரை கப் பாசிப்பருப்பு, ஒரு கட் பண்ண வெங்காயம், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் கல்லுப்பு, ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் மூடி வச்சு 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், அரை டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கர் நல்லா ஆவி இறங்கினதும் மூடியை திறந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதை தாளிக்கிறதுக்காக ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு, அரை டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளித்து கொட்டிக்கலாம். இதை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம். இப்போ நமக்கு அருமையான சௌச்சௌ கூட்டு ரெடி ஆகிடும்.